ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் அப் டு வந்து பாருங்கள் 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மட்டும் தான் வந்து இருக்கும். பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஃபோட்டோ மேலே எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்னு கொடுத்துருக்காங்களா அங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம் வந்து கேப்டர்ல வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அது வந்து இந்தியன் போஸ்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இந்த ஐபிஓ நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் நேம்லேருந்து அட்ரஸ்லேருந்து ரீஜியன் நேஷனாலிட்டி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸில் நீங்கள் இணைக்கணும். அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லாம் ரேஷர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்வலப் கவர் இருக்குது பற்றியில் உங்களோட போஸ்டல் கவர், அந்த கவரில் வந்து மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்கில்ட் ஆர்டிஷன் இன் தி ட்ரேட் ஆஃப் எம்இ மெக்கானிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேலே மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அந்த போஸ்டல் கவரில். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15 அன்றைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைமு, ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஸ்கில்ட் ஆர்டிஷன் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18-30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ காம்படேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் கிடையாது, ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.